ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் த்ரூவம் அகாடமிலிருந்து. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மாடல் எக்ஸாம். ஓகேங்களா, அதாவது நம்ம ஃப்ளோ சார்ட் வீடியோவில் கிட்டத்தட்ட 15 லெசன் கிட்ட முடிச்சிருக்கோம். ஸோ அதற்குண்டான ஓவரால் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம் போய் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து குரூப் 4 குரூப் 2 ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து எழுதுறீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுறீங்கல்ல, ஸோ அதுக்குள்ள டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கீப் அப் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்குது. ஓகேங்களா, அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரையும் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா, ஒரு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்குண்டான கரெக்டான ஸ்கோரை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். புரியுதுங்களா, அதனால இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரையும் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ, ஸோ அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, அதனால் கொஸ்டினை வந்து நல்லா பாருங்கள். ஓகேங்களா, அதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கணிச்சு அந்த டயத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி. ஓகேங்களா, கரெக்டாக 6:30 நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் முடிச்சிடணும். ஓகேங்களா, ஓவராலாக 100 கொஸ்டின் இருக்கும், கரெக்டாக 6:30 அந்த டெஸ்ட்டை நீங்கள் முடிச்சிடணும். சரிங்களா, ஓகே, இந்த டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கிளியராக நான் சொல்லிடுறேன். அதாவது நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னே ஒரு சில பேருக்கு தெரியல. ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நம்மளுடைய வீடியோ. ஓகேங்களா, அந்த வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு 2 லிங்க் இருக்கும். ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லிங்க். ஓகேங்களா, ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கோமா, அது அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க். நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணணும்னா ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்கை தான் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இமெயில் ஐடி. ஓகேங்களா, உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், இங்கே பாருங்கள் நான் என்னுடைய இமெயில் ஐடி வந்து கொடுக்குறேன், என்னுடைய நேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது. மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 நம்பர் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, கரெக்டாக 10 நம்பர் தான் கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸ் விட்டால் கூட அது எடுத்துக்காது, கரெக்டாக 10 நம்பர் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா, உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக நம்ம பேட்ச்சில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்னு கொடுங்க. அப்படின்னா யூடியூப் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்னு கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பேட்ச் ஸ்டூடெண்ட் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குனான கொஸ்டின், ஓகேங்களா, 100 கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதை தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க். ஓகேங்களா, நீங்கள் ஃபுல்லாக முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட், ஓகேங்களா, எல்லா கொஸ்டினும் முடித்த பிறகு, ஓகேங்களா, சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நான் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஸ்கோர்ன்னு இருக்கும். ஓகேங்களா, வியூ ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இங்கே உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ரிசல்ட். ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 நம்ம ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு உண்டான ரிசல்ட் PDF-உம் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த மார்க்கில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அவங்களுடைய மொபைலை பொறுத்து. ஓகேங்களா, கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அவங்களுக்காக தான் இங்கே PDF-ஆக கொடுத்துருக்கோம், கொஸ்டின் PDF-ஆக கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஆஃப்லைனில் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, உங்களோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒன்று மட்டும் மனசில் வச்சுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஸோ கரெக்டாக எழுதுங்க, அட்டன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரிசல்ட் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதை நீங்கள் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா, அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்காக தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கரெக்டாக இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி. ஓகேங்களா, 6:30 இந்த டெஸ்ட்டை வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 6:30 இந்த லிங்க் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ 7:30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆன்சர் கீ ப்ளஸ் ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ யார் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே டெஸ்ட் வந்து நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. த்ரூவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.